அடுத்தது இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள ப்ராசஸ் தியானத்துக்குள்ள நுழைவோம். இது ஒரு ஆழமான ரொம்ப டீப்பான ப்ராசஸ் ரசவாதம். உங்களுக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கின்ற ரசவாதம். அது ஏழு சக்கரங்களுக்குள்ளேயும் தான் நீங்க இந்த வலி சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏழு சக்கரத்தையும் தூய்மைப்படுத்துவது, ஏழு சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துவது. ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை, ஆழ்ந்த விதர்க்கத்தோடு அமர்ந்திருங்கள். விதர்க்கம்னா அந்த ஃபீலிங் கனெக்ஷன், ஃபீலிங் கனெக்ஷனோட உட்கார்ந்துருங்க போதும். என்ன ப்ராசஸ் பண்ணணும் நான் பண்ணிடுறேன். இப்ப இது ஆக்சுவலா நான் தான் பண்ண முடியும், உங்களால பண்ண முடியாது. மென்டல் பாடி வரைக்கும் தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும், மன சரீரம் வரைக்கும் தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். மன சரீரம் தாண்டி உங்க கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. அது ஒரு ஞானகுரு தான் நேரடியா ஒர்க் பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த ஏழு சக்கரங்களுக்குள்ளேயும் உங்களுடைய குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க வைக்க போறோம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்தந்த சக்கரத்தை சாமி கைட் பண்ணும்பொழுது அந்த சக்கரத்துல மட்டும் உணர்வை வைங்க. மணிப்பூரகம்னா அந்த தொப்புள் கொடி கீழே மூலாதாரம் முதுகெலும்பு நுனியில, அதுக்கடுத்து ஒரு ரெண்டு அங்குலம் மேல சுவாதிஷ்டானம், அப்புறம் தொப்புள் கொடி மேல மணிப்பூரகம், அதுக்கடுத்து இதய மத்தியில அநாகதம், தொண்டைக்குழியில விசுத்தி, புருவ மத்தியில ஆஞ்ஞை, உச்சந்தலையில சகஸ்திராரம். சாமி உங்களை கைட் பண்ணுவேன். அது எந்த இடத்துல சொல்லணும் அங்க மட்டும் அந்த உணர்வை வைங்க போதும். அநாகதம்னு சொன்னா அநாகத்தை மட்டும் வைங்க, மற்றதெல்லாம் மறந்துருங்க. விசுத்தினா விசுத்தி மட்டும். அங்க என்ன நடந்தாலும் நடக்க அனுமதிங்க, அது போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த குண்டலினி சக்தி பொங்கும் பொழுது உடம்புக்குள்ள என்ன நடந்தாலும் பயப்படாம அனுமதிங்க. ஒரு இன்டென்ஸான எனர்ஜி பொங்கி எழும், உடம்ப இயக்கம், உடம்ப சுத்தி விட்டுரும். ஒரு குடிசைக்குள்ள யானை புகுந்த மாதிரி இருக்கும். குடிசைக்குள்ள யானை புகுந்தா என்ன ஆகும், குடிசை அலண்டு போயிடும். ஆனா பயப்படாம நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதோட சைட் எஃபெக்ட் ஒன்னே ஒண்ணு தான், என்னன்னா ஆனந்தமும் ஆரோக்கியமும் தான், வேற ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆழ்ந்து புரிஞ்சுங்க, தயவு செய்து பேசாதீர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேஷுவலா கூட பேசாதீங்க. தியானம் முடிச்சுட்டு இந்த ரெண்டு மணி நேரமும் கம்ப்ளீட் சைலன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அந்த பீஸ் மேக்கரைக்கிற சர்ஜரி நடக்கும், கான்சியஸ் சர்ஜரி. நீங்க எந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்கனாலும் அது ஒரு சம்ஸ்காரமா மாறி உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடும், ரெக்கார்ட் ஆயிடும். வேண்டாம், இல்லை இல்லை ஒரு செல்போன் அர்ஜென்டான ஃபோன் அட்டன் பண்ண, இல்லை இல்லை பக்கத்தில் இருக்கிற நவந்து உட்காருன்னு சொன்னேன், அவர்கிட்ட ரூம் கீ கேட்டேன், வேஸ்ட் பண்ணாதீங்க. முன்னாடியே சொல்லிடுறேன், ஆழமான நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன ஓட்டமா ஓடுற சம்ஸ்காரத்தை ஹேண்டில் பண்ணிடலாம், வார்த்தையா மாத்திட்டீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆயிடும். இந்த மெடிடேஷன் முடிச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு எந்த வார்த்தையும் பேசாதீங்க, கம்ப்ளீட்டா இந்த எனர்ஜியும் சைலன்ஸும் உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணட்டும், அலோவ் பண்ணுங்க. அந்த மெடிடேஷன் நடக்கும் பொழுது சில நேரத்துல எனக்கு நேரடியா ஒண்ணும் தெரியலன்னா கவலைப்படாதீங்க, அந்த ரெண்டு மணி நேரம் சைலண்டா இருங்க, அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ள ஆழமா ஒர்க் பண்ணிடும், ஆழமா ரெக்கார்ட் ஆயிடும். ஆழ்ந்து கோஆபரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு சக்கரமாக உங்களை கைட் பண்ண போறேன், கைட் பண்ணி அந்தந்த சக்கரத்துக்குள்ளேயும் அந்த சக்தியை முழுமையாக விழிப்பிக்க வைக்கிறோம், அவ்வளவுதான். அதனால என்ன உள்ள நடந்தாலும் உள்ளுக்குள்ளேயே நடக்க அனுமதிங்க. உடம்பு எங்கன்னா பரவாயில்ல, உடம்பு எங்கன்னா அனுமதிங்க, தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, சப்தம் இடக்கூடாது. ஆழ்ந்த அமைதியோடு என்ன நடந்தாலும் நடக்க அனுமதியுங்கள். கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள். உங்கள் உணர்வு முழுவதையும் முதுகெலும்பு நுனியில் மூலாதாரத்தில் ஒன்றாக்குங்கள். முதுகெலும்பு நுனியில் மூலாதாரத்தில் ஒரு ஒளி பந்தை போல, சூரியனை போல உங்கள் உணர்வை தியானியுங்கள்.
மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி உயிர்த்து எழட்டும். உங்கள் எல்லோருக்குள்ளும் குண்டலினி சக்தி பொங்கி எழட்டும்.